मिक्सी जार्ले सेत्तुक्कलाम कूड़ कोरैय सेत्तुक्कोंगा वासनैया इरुक्कुम मिक्सि जार सेत्तुट्टेन मिक्सिल उप सेतुकोंगे करुप्पु कोंडकडले 10 मणि नेरम ऊर वच्चि कुक्करले 3 विसिल विट्टु अंद तण्णियोडैय ना एडुत्तु वच्चिरुक्केन தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க நம்ம வேக வச்ச கடலையவே ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதே தண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துருவோம் இது எதுக்குன்னா
கிரேவி அப்போ தான் திக்னஸாக கிடைக்கும். அதுக்கோசரம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள். எனது சின்ன ஸ்பூன், அதனால 1 ஸ்பூன் போடுறேன். நீங்க பெரிய ஸ்பூனா இருந்தா 1/2 டீஸ்பூன் போதும். சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் நல்லா வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை வேக வச்சு கடலை சேர்த்துக்குவோம். தண்ணியோடைய சேர்த்துருங்க. இப்போ கடலை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு 5 பச்சை மிளகாய நல்லா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கடலையில் சேர்த்துருக்கேன், இடியாப்பத்துலேயும் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடி 5 நிமிஷம் கொதிக்கி விடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இடியாப்ப மாவு இட்லி அரிசியை 2 கிலோ எடுத்து 2 ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு நல்லா வணத்திட்டு மிஷினில் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி இது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மாவு எடுக்கிறேன். மாவில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் அந்த கட்டியெல்லாம் இருக்கும், இல்லாமல் நல்லா கையால் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்போ நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேர் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டு பிசைஞ்சாலே இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் பதம் சரியாக இருக்கும். நம்ம புரட்டிட்டு இடியாப்ப குழல்ல போட்டு எப்படி புளிஞ்சு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அரைச்ச கடலி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடலாம். நல்லா திக்னஸாக இருக்கும். சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த டைத்தில் நான் தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம், கலந்து விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த திக்னஸில் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இது கிரேவி லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவு சரியாக இருக்கும். இடியாப்பம் புளியறதுக்கு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பானையில் தண்ணி விட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். 1 டிராப் எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா இப்படி கையால் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் துணி போடுற இட்லி பணியாக இருந்தால் துணியை நனைச்சிட்டு இது மேலே போட்டு புளிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இது இடியாப்பம் புளியிற கட்டை. இது இல்லைன்னா நம்ம முறுக்கு செய்கிறதுல ஓமப்பொடி இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு நம்ம புளிஞ்சிக்கலாம்.
இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு முறுக்கு மாவு மாதிரி உருட்டிட்டு இது போல தட்டுல ஒரு இடியாப்ப மாவும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி சைஸுக்கு சின்ன சின்னதாகவும் புழிஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. உள்ள வச்சிருங்க. இப்படி மூடி போட்டு வச்சு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா போதும், நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடும். வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அழகா வந்துருச்சு பாருங்க. சும்மா கையில எடுத்தாலே அது தானா வந்துடும். அழகா வந்துருச்சு. நீங்க இது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரே டைம் புளிஞ்சு செஞ்சுக்கலாம். பாருங்க நம்மளோட இடியாப்பமும் அதுக்கு சைடிஷான கேரளா கடலைக்கறியும் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே இந்த இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.